அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் 2022 வருடத்தில் வைகாசி விசாகம் எந்த தேதியில் வருது அப்படிங்கிற தகவலை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முருகன் அல்லது கார்த்திகேயன் என்பவர் இந்து கடவுளான சிவன் பார்வதி தம்பதிகளுக்கு மகனாவார். சிவபெருமான் தனது முகத்திலிருந்து நெற்றிக்கண் நெருப்பினை வெளியிட அதை தாங்கிய வாயு பகவான் சரவண பொய்கை ஆற்றில் விட்டார். அந்த நெருப்புகள் 6 குழந்தைகளாக கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தனர். அன்னையான பார்வதி 6 குழந்தைகளையும் ஒரு சேர அணைக்கும் பொழுது ஆறுமுகனாக முருகன் தோன்றினார் என்று இந்து சமய நூல்கள் கூறுகின்றன. விசாக நட்சத்திரம் என்பது 6 நட்சத்திரங்களின் கூட்டமாகும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்ததால முருகப்பெருமான விசாகன்னு அழைக்கிறாங்க. வி என்றால் மயில் என்றும், சாகன் என்றால் பயணம் செய்பவர் என்றும், அதாவது மயில் மீது பயணம் செய்பவர் என்றும் பொருள் கூறப்படுகிறது. முருகன் அவதரித்த நாள் பௌர்ணமியுடன் கூடிய வைகாசி விசாகமா கொண்டாடிட்டு வர்றாங்க. இந்த 2022 ஆண்டுல வைகாசி விசாகம் எப்ப வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூன் மாதம் 12 தேதி வைகாசி, 29 தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வைகாசி விசாகம் வருது. மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக்கலாம், 2022 வருடம் ஜூன் மாதம் 12 தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று வைகாசி விசாகம் வருது. இந்த வைகாசி விசாக திருநாளில் முருகப்பெருமானை வழிபட்டு அவருடைய அருளை பெறுவோம். இப்பதிவினை இதுவரைக்கும் கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.